வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம லஞ்ச் மெனுவில் ஒரு முட்டை குழம்பு, எறா வதக்கல், மீன் ஃப்ரை. நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள், முட்டை பாருங்கள், ஒரு 10 முட்டை வச்சுருக்கேன். 4 வெங்காயம் பொடியை, அதாவது மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 5 ஸ்பூன் வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 5 ஸ்பூன் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன். இதில் பாருங்கள், இந்த முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கிறதுக்காக நான் வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் வச்சுருக்கேன். எறா வதக்கலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், இந்த எறா வந்து நான் முழுசாக வைக்காமல் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு, இது வந்து 1/2 கிலோ எறா. வெங்காயம் வந்து 4 வெங்காயம் இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், இது வந்து 1/2 கிலோ மீன். இந்த மீனோட பேர் வந்து தேங்காய் பாறை. நான் வந்து இந்த அளவு கட் பண்ணி கொடுக்க சொல்லி இதேமாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, கடல மாவு 1 கப்பு, வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், பிளாக் சால்ட் வந்து 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், லெமன் 1, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், இந்த மீனை வந்து நம்ம எல்லா மசாலாலாம் போட்டு பிரட்டி வச்சிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், இப்போ பிளாக் சால்ட் போட்டுடலாம், மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து பாதி வந்து இதில் போட்டுருவோம், மீறி வந்து இந்த மாவுக்கு வச்சுக்கலாம். இப்போது ஒயிட் சால்ட்டும் கொஞ்சம் போட்டுடலாம். மீன் வந்து இந்த மசாலா போட்டு பிரட்டி வச்சது எப்படியும் ஒரு 1 மணி நேரமாவது இது ஊறட்டும். இப்போ இதில் கொஞ்சம் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுடலாம். இது வந்து நல்லா ஊறட்டும், 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முட்டை குழம்புக்கு வந்து ஒரு 6 கரண்டி போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் அந்த முட்டைக்கு வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ பாருங்கள், பாதி வெங்காயம் வந்து இந்த முட்டைக்காக நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மஞ்சத்தூள், மிளகு இதையும் போட்டுருவோம். இப்போ இந்த முட்டை குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கேன். இப்போ நம்ம 10 முட்டைக்கு உண்டான அளவு வந்து நம்ம சால்ட்டு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஆறட்டும், ஃபேன் கடிக்கில் கூட வச்சுருங்க, நல்லா ஆறட்டும் இது. இப்போ பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் போட்டேன், அடுத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம எறா வதக்கலுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் போட்டுடலாம்.
அந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த முட்டை குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எறாக்கு வந்து நம்ம அந்த வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் வந்து போட்டுடலாம். இப்போது இந்த வெங்காயத்தில் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம், சோம்புத்தூள் போட்டுடலாம், இப்போ ஜீரகத்தூள், இந்த கரம் மசாலா தூள், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் எறாக்கு. இந்த எறாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியை வந்து ஊற்றிடலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றிடலாம். அந்த பாத்திரத்தில் பத்தலை அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் வச்சுருந்தேன். இப்படி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வைங்க. இந்த முட்டை குழம்பு வைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா தான் அது வந்து அந்த முட்டை நம்ம அதில் ஊற்றும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வராமல் வரும். மஞ்சத்தூள் போட்டுடலாம் எறாக்கு. இப்போ நம்ம ஜீரகத்தூள், இந்த மிளகுத்தூள் பாருங்க. இந்த எறாக்கு வந்து நம்ம இந்த மிளகுத்தூளும் இந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு தான் இருக்கும். இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல, அதனால் இது ரெண்டோட டேஸ்ட் மட்டும்தான் இதில் இருக்கும். இந்த தண்ணி வந்து நல்லா வடிச்சிருங்க. எறாவில் வந்து நம்ம கழுவி வச்சுருந்தா தண்ணி வரும், அதை நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. இது வந்து வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம், சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. அப்புறம் இந்த முட்டை குழம்புக்கு இப்போ மிளகாத்தூள் நான் அளந்தே வச்சுருந்தேன், அதனால் அப்படியே போடுறேன். இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த எறா வந்து அந்த வெங்காயம் வதங்கி நல்லா அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா இது தண்ணியே ஊற்ற தேவையில்லை. நம்ம தண்ணி ஊற்றாமலே எறா வந்து நல்லா வெந்துடும். இந்த வெங்காயமும் எறாவும் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். இது வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மிளகோட காரம், அந்த பச்சை மிளகாவோட காரம், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முழுசாக போட்டோம்னா அப்படி சுருட்டி சுருட்டின்னு இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இது இன்னும் வந்து நல்லா வதங்கி வெங்காயத்தில் உள்ள தண்ணி ஃபுல்லாக இழுக்கட்டும். இந்த முட்டை குழம்புக்கு பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி மசாலா இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் கொதிக்கணும், அதனால் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் போடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை வந்து இதில் போட போகிறோம். இந்த முட்டை குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பாருங்கள், இது மூடி வச்சிடுறேன், கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம இந்த முட்டை எல்லாத்தையுமே நம்ம உடச்சி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முட்டை குழம்பு வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படி நம்ம அது உள்ளே எடுத்து ஊற்றும் போது ஒரு பால் மாதிரி அழகாக சின்னதாக இந்த கரண்டிலே எடுத்து ஊற்றுவோம். அது அப்படியே வேகட்டோன்னு நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே உருண்டையாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா வந்து கலக்கிக்கங்க.
இப்படி பொறுமையாக நல்லா இந்த வெங்காயம், மிளகுத்தூள், முட்டை எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஒன்றா கலக்கிடணும். அதனால் அந்த மாதிரி பொறுமையாக கலக்கிக்கோங்க. பாருங்க, இதுக்கு நடுப்புற இந்த இறா வந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த இறாவில் வந்து அந்த வெங்காயத்தில் இருந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த இறாவை பாருங்கள், இப்படி அமைக்கி பார்த்தா நல்லா வெந்துட்டுருக்கும். அந்த இறா வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே இந்த இறா வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். அதனால் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்கட்டும். அதுங்காட்டி நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்பு பாருங்கள், இப்போ நல்லா ஒரு குழம்பு மாதிரி வந்துருச்சு. அந்த எண்ணெயும் அதில் ஊற்றின எண்ணெயும் தெளிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இதை கலந்துக்கிட்டே என்ன பண்ணுங்கள், இப்படி கொஞ்சம் நிறைய எடுத்து ஃபுல்லாக எடுத்து பொறுமையாக இதில் ஒரு பக்கமாக ஊற்றுங்க. இப்போ நீங்கள் இதை எப்படி எல்லாத்தையும் ஒவ்வொரு ஒரு இடத்துல தனித்தனியாக இப்படி பொறுமையாக ஊற்றுங்க. நல்லா இந்த கரண்டி வந்து நம்ம இப்படி உள்ளே கொஞ்சம் நல்லா உள்ளே வச்சு ஊற்றுனீங்கன்னா பரவி ஓடாது, அப்படியே உள்ளாக வரும். பாருங்கள், அடுப்பு வந்து ஹையில் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்படி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை மேலே நீங்கள் மூடி போட்டுருங்க. மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த மீனுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா பொரித்து எடுக்க முடியும். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். மீனுக்கு வந்து இந்த மாவு பாருங்கள், இந்த அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அரைக்கப் போட்டிருக்கேன். நம்ம தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ அரிசி மாவு ஒரு அரைக்கப்பு, இந்த கடல மாவு ஒரு அரைக்கப்பு, இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டாச்சு, உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். முதல் கலந்து பாருங்கள், அது சரியாக போயிடும் அப்படின்னாக்கா அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எல்லா மாவையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா மாவும் பொரிக்கிறதுக்கு பத்தாது, அதனால் இப்போ இருக்கிற மாவையும் போட்டு நம்ம கலந்துடலாம். இப்போ போட்ட மாவுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நடுப்புற இந்த குழம்பு நீங்கள் ஒரு டைம் வந்து திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு ஒரு பீஸாக மீன் எடுத்து இப்போ அந்த மசாலா வந்து அதில் இருக்கிற மசாலாவும் நல்லா ஊறி இருக்கும். அதனால் இப்படி பஜ்ஜி மாதிரியே இதை போட்டு எடுத்திங்கன்னா இது வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் இப்படி பண்ணுறது, நீங்கள் இந்த மீன் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் எல்லா மீன்லேயும் பண்ணலாம். வவ்வால், வஞ்சிரம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். இதுக்கு நடுப்புற பாருங்கள், இந்த குழம்பை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மீன் முட்டை ஃபுல்லாக மேலே வந்திருக்கு. நீங்கள் எப்பவுமே இந்த குழம்பு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கரண்டி விட்டு கிண்டனிங்க கொண்டிங்கன்னா எல்லாம் குழம்பும் அந்த முட்டையும் ஒன்றாயிடும். அதனால் இப்படி சிம்லையே இருக்கட்டும். இந்த மீன் கூட சிம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்லையே வச்சு வருங்க, இல்லைனா இந்த கலர் இப்படி இந்த மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டை குழம்பு பாருங்கள், இப்படி பொறுமையாக இப்படி விட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது எடுத்து சாப்பாட்டில் எந்த குண்டால் வைக்கிறீங்களோ அந்த குண்டால் அப்படியே வச்சுருங்க. இதை மாற்றிக்கிட்டு இருந்தோம்னாக்கா உடஞ்சி போயிடும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும்.
இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுக்கு இந்த அடுப்பில் இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த மீன் பொரிக்கும் போது நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சே பொரிங்க. அப்போ தான் மேலே வந்து இந்த கலரு மாறாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டது கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சு. மீடியமாக காஞ்சிதுன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்துடும். அது உள்ளே இருக்கிற மீனும் நல்லா வெந்துடும், மீனில் போட்ட மசாலாவும் நல்லா வெந்துடும். இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், மீன் ஃப்ரை வந்து வித்தியாசமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்ம சாப்பிடும்போது இதிலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு சாதம். எறா வதக்கல், ஒரு மீன் ஃப்ரை, ஒரு முட்டை குழம்பு. பாருங்கள், இது திக்காக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை கொஞ்சமாக எடுத்து சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டாலே, கொஞ்சம் போட்டாலே நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். அதனால் இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இதை வந்து உடனே பாத்திரத்துக்கு மாற்றாதீங்க, கொஞ்சம் ஆறட்டோன்னு பாத்திரத்துக்கு மாற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.